உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர் பட்டியல். ஸோ இது தொடர்பாக வந்து ஏற்கனவே வந்து கிராம சபை கூட்டங்கள்லாம் வந்து விவாதிக்கப்பட்டு அதற்கான பட்டியல் வந்து தயாரிக்கும் பணி நடந்து கொண்டிருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக கிராம ஊராட்சிகளை வந்து வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர் பட்டியல் வந்து மீண்டும் தயாரிக்கும் பணி வந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் கிராமப்புற ஊராட்சிகளில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களின் பட்டியல் வந்து மீண்டும் தயாரிக்கும் பணியில் வந்து மகளிர் திட்ட பெண்கள் ஈடுபட்டுள்ளனர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. தமிழகத்தில் வந்து ஏற்கனவே நகர்ப்புற கிராமப்புறங்களில் வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கடந்த 2013 வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் பட்டியல் வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2011 சொல்லிட்டுங்களா. தற்போது நிலையில் இவர்களில் பலர் இறந்திருக்கலாம், குடும்பத் தலைவர்களின் நிலையில் மாற்றம் வந்திருக்கலாம், பலர் வறுமை கோட்டிலிருந்து மீண்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் கிராமப்புற ஊராட்சிகளில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் பட்டியலை வந்து மீண்டும் தயாரிக்கும் பணியில் வந்து மகளிர் திட்ட அலுவலர்களை வந்து ஈடுபட்டுள்ளனர். பட்டியல் வந்து 2011 மக்கள் தொகை அடிப்படையிலேயே தயாரிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும 30 விவரங்கள் அடங்கிய மஞ்சள் நிறத்தில் அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அதில் முழு குடும்ப விவரங்கள், அசையும் அசையா சொத்துக்களின் விவரம், குடும்ப தலைவி உட்பட குடும்ப உறுப்பினர்களின் வருவாய் விவரம், வீடுகளில் உள்ள வாஷிங் மிஷின், ஏசி, வாகனங்கள் என அனைத்து விவரங்களும் வந்து கேட்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த அட்டைகளுடன் மகளிர் திட்ட அலுவலர்கள் வீடு வீடாக சென்று விவரங்களை திரட்டி வருகின்றனர். சரிங்களா. ஸோ இப்போ வந்து எல்லா தகவலுமே வந்து இப்போ சேகரிச்சுக்கிட்டு வர்றாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த எல்லோ கலரு, அந்த எல்லோ கலர் அட்டையில் தான் வந்து இப்போ அது எந்த எல்லா தகவலையுமே வந்து இப்போ வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்கள் மீண்டும் தெரிவு செய்யப்பட உள்ளன. அத்துடன் புதிதாக சிலர் வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்கள் பட்டியலில் சேர்க்கப்படவும் வாய்ப்புள்ளது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அவ்வாறு புதிய பட்டியல் தயாரிக்கப்பட்டவுடன் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் நிலையில் மாற்றம் வரும். அதேபோல் அரசின் திட்ட பயன்களை பெறுவதிலும் மாறுதல் வரும் என்று அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதாங்க, அதாவது தமிழக கிராம ஊராட்சியில் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் 2011 உள்ள கணக்கெடுப்பின்படி இப்போ வந்து யார் யார் எப்போ எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ மீண்டும் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டு இருந்தாலும் மீண்டும் அந்த புதிய கணக்கெடுப்பு வந்து இப்போ எடுக்க இருக்கிறாங்க. ஸோ உறவுகள் வந்து உங்களுக்கான சூழல், உங்களுக்கான வறுமை கோட்டிற்கு கீழ் உங்கள் பெயர் பட்டியல் வருகின்றதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி உங்களுடைய உங்களுக்கான தகவலை வந்து மகளிர் திட்ட பெண்களிடம் வந்து நீங்கள் ஒப்படைச்சிருங்க. சரிங்களா. வீடு தேடி வந்து உங்களுக்கான தகவலை அவங்க சேகரிப்பாங்க. சில இடங்களில் வீடு வீடாக வந்து சேகரிக்கிறாங்களா அப்படிங்கிற நமக்கு தெரியலை. ஏன்னா அந்த கிராமத்தை பற்றி தெரிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களாகவே அவர்களுக்குள்ளவே வந்து ஒவ்வொரு தகவலையும் வந்து சேகரித்துக் கொள்வதும் சில இடங்களில் நடக்குது. ஸோ அப்படியாக இல்லாமல் அனைத்து வீடு வீடாக சென்று அவர்களுடைய உண்மை நிலையை அறிந்து, ஏன்னா அவர்களுடைய உண்மை நிலையை அறிந்து இந்த தகவலை வந்து சேகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பலருடைய கோரிக்கைகளாகவும் இருக்கின்றது. சரி, ஓகே, இது இந்த வாய்ப்பு, இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறவுகளை குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், கணவரால் கைவிடப்பட்டார், கணவனை இழந்த பெண்கள், இவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து இவர்களுக்கான தனியாக ரேஷன் கார்டு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அனைவரையும், அரசு பணியில் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கட்டாயம் இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட வேண்டியவர்கள். ஸோ அந்த நடைமுறையை வந்து பின்பற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.